வணக்கம் லண்டனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்குள் பிரவேசிப்பவர்கள் தொடர்பாக வடக்கு மக்கள் அவதானமாக இருக்குமாறு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா பரவல் நிலைமை தொடர்பாக யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிடுகையில், யாழ் மாவட்டத்தில் கொரோனா நிலைமை சற்று அதிகரித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் 1643 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரை 19 இறப்புகள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 15.45 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 13.24 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 32.40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவலினால் 1.85 கோடிக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் சிகிச்சை பெறுபவர்களில் 1,11,000 மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. விண்ணில் கட்டுப்பாட்டை இழந்த சீன ராக்கெட் எப்போது வேண்டுமானாலும் பூமியில் விழலாம் என கூறப்படுகின்றது. அமெரிக்காவை போல் தங்களுக்கென்று சொந்தமான விண்வெளி நிலையத்தை அமைக்கும் பணியில் சீனா ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடந்த மாத இறுதிக்குள் விண்கலம் ஒன்றினை விண்ணுக்கு ஏவியிருந்தது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறால் கட்டுப்பாட்டை இழந்த ராக்கெட் மணிக்கு 27,600 கிலோமீட்டர் வேகத்தில் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. 21 டன் எடையிலான இந்த ராக்கெட் வரும் 9ஆம் தேதி பல பாகங்களாக உடைந்து மக்கள் வசிக்கும் பகுதிகளில் விழ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய 7 பணக்கார நாடுகள் G7 நாடுகள் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன. தற்போது இதன் தலைவராக இங்கிலாந்து செயல்பட்டு வருகின்றது. G7 நாடுகளின் வெளியுறவு மந்திரிகள் மாநாட்டுக்கு இங்கிலாந்து ஏற்பாடு செய்துள்ளது. லண்டனில் இந்த மாநாடு தொடங்கியுள்ளது. மேற்கண்ட 7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். இது தவிர மாநாட்டின் சில நிகழ்வுகளில் பங்கேற்க இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாமெரிக்கா, தென்கொரியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கும் இங்கிலாந்து அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரசின் 2ஆம் அலை தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இறப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்கான படுக்கைகள் மற்றும் ஆக்சிஜன் விநியோகத்தின் மீது மிக கடுமையான அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் ஏற்பட்டுள்ள 2ஆவது அலை கொரோனா தொற்றிற்கு எதிரான நடவடிக்கைகளில் உதவிட பல்வேறு நாடுகள் முன்வந்துள்ளன. அந்த வகையில் லண்டனில் இருந்து இந்திய விமானப்படை சிறப்பு விமானம் மூலம் 4.6 லிட்டர் திறன் கொண்ட 450 ஆக்சிஜன் சிலிண்டர்களை இன்று அதிகாலை அனுப்பி வைத்துள்ளது. இவை தமிழகத்தினை வந்தடைந்துள்ளது. இத்துடன் வணக்கம் லண்டனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை நிறைவடைகின்றது. மேலும் விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள www.vanakkamlondon.com என்ற இணையதளத்தை நாடுங்கள். மேலும் நமது காணொலிகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.